மேல் மத்திய சப்ரகமுவ ஊவா வடமேல் மாகாணங்களிலும் காலி மாத்தறை மாவட்டங்களின் சில இடங்களிலும் இடியுடன் கூடிய மழை பெய்யக்கூடும் என எதிர்ப்பு கூறப்பட்டுள்ளது. வளிமண்டலவியல் திணைக்களம் விடுத்துள்ள புதுப்பிக்கப்பட்ட அறிக்கையில் இந்த விடயம் குறிப்பிடப்பட்டுள்ளது. இதேவேளை கடும் மழை காரணமாக பம்ளப்பட்டி டுப்ளிகேஷன் வீதி பொருளை சுற்றுவட்டமாக்கிய பகுதிகளில் மரம் முறிந்து வீழ்ந்த சம்பவங்கள் பதிவாகியுள்ளன. அத்துடன் தெமட்டகொடை காவல்துறை நிலையத்துக்கு அருகிலும் மரம் ஒன்று முறிந்து வீழ்ந்துள்ளது. இதன் காரணமாக குறித்த பகுதிகளில் அண்மித்த வீதிகளில் கடும் வாகன நெரிசல் ஏற்பட்டுள்ளதாக களத்தில் உள்ள எமது செய்தி தொடர்பாளர்கள் தெரிவித்துள்ளனர். அத்துடன் கோட்டை புறக்கோட்டை ஹாமர் வீதி உள்ளிட்ட பல வீதிகள் நீரில் மூழ்கியுள்ளன. இதன் காரணமாக அந்த பகுதிகளிலும் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டுள்ளது. இதேவேளை மருதானி தொடருந்து நிலையத்தின் சமச்சை கட்டமைப்பில் ஏற்பட்ட கோளாறு காரணமாக அனைத்து மார்க்கங்களுடனான தொடருந்து சேவைகள் பாதிக்கப்பட்டுள்ளன. தொடருந்து கட்டுப்பாட்டு மையம் இதனை தெரிவித்துள்ளது. அத்துடன் மருதானி மற்றும் பேஸ்லைன் தொடருந்து நிலையங்களுக்கு இடையே மரம் ஒன்று முறிந்து வீழ்ந்துள்ளது. இதன் காரணமாக கழனிவெளி தொடருந்து மார்க்கத்துடனான போக்குவரத்துக்கு பாதிப்பு ஏற்பட்டுள்ளது. இதேவேளை வரக்கா போல ஒடுக்கும்புற பகுதியில் பாரிய மரம் ஒன்று முறிந்து வீழ்ந்துள்ளது. இதன் காரணமாக கொழும்பு கண்டி பிரதான வீதியுடனான போக்குவரத்துக்கு பாதிப்பு ஏற்பட்டுள்ளதாக எமது செய்தி தொடர்பாளர் தெரிவித்துள்ளார். இதேவேளை ஹல்தமுள்ள பத்கோட பகுதியில் மண்மேடு சரிந்து வீழ்ந்துள்ளது. இதன் காரணமாக கொழும்பு பதுளை பிரதான வீதியுடனான போக்குவரத்து பத்கோட பகுதியில் தடைபட்டுள்ளதாக அங்கிருக்கும் எமது செய்தியாளர் தெரிவித்துள்ளார். ஸ்ரீலங்கா கிரிக்கெட்டுக்கான இடைக்கால நிர்வாக குழுவை ரத்து செய்யுமாறு ஜனாதிபதி தம்மிடம் வலியுறுத்தியதாகவும் தாம் எந்த சந்தர்ப்பத்திலும் குறித்த குழுவை ரத்து செய்யப்போவதில்லை எனவும் விளையாட்டுத்துறை அமைச்சர் ரோஷான் ரணசிங்க தெரிவித்துள்ளார். நாடாளுமன்றில் இன்றைய தினம் நாடாளுமன்ற உறுப்பினர் விமல் வீரவங்ச எழுப்பிய கேள்விக்கு பதிலளித்த போதே அவர் இதனை குறிப்பிட்டார். ஸ்ரீலங்கா கிரிக்கெட்டுக்கான இடைக்கால நிர்வாக குழுவில் எதற்காக முன்னாள் வீரர் ஒருவர் மாத்திரம் உள்வாங்கப்பட்டுள்ளார் என நாடாளுமன்ற உறுப்பினர் விமல் வீரவங்ச கேள்வி எழுப்பினார். அத்துடன் சர்வதேச கிரிக்கெட் பேரவையில் இந்தியாவின் தலையீடு அதிகமாக காணப்படுவதாகவும் அவ்வாறு இலங்கையில் தலையீடு செய்வதற்கு அனுமதிக்கக்கூடாது எனவும் அவர் தெரிவித்தார். இதற்கு பதிலளித்து கருத்துரைத்த விளையாட்டுத்துறை அமைச்சர் ரோஷான் ரணசிங்க ஸ்ரீலங்கா கிரிக்கெட்டுக்கான இடைக்கால நிர்வாக குழுவில் அங்கத்துவம் பெறுமாறு பல முன்னாள் வீரர்களுக்கு அழைப்பு விடுக்கப்பட்டதாக தெரிவித்தார். எனினும் கடந்த காலங்களில் இடம்பெற்ற சம்பவங்கள் மற்றும் அது சார்ந்த அனுபவங்களுடன் அவர்கள் அழைப்பை புறக்கணித்துவிட்டனர். இந்த நிலையில் தொடர்ந்தும் இந்த நிர்வாக குழு செயற்படுமாயின் அதில் அங்கத்துவம் பெறுவதற்கு தயாராக இருப்பதாக சிலர் அறிவித்துள்ளனர். அதேநேரம் விளையாட்டு சட்டத்தில் திருத்தத்தை மேற்கொள்வதற்கு அமைச்சரவையில் யோசனையொன்று முன்வைக்கப்பட்டது. இதனையடுத்து விளையாட்டு சட்டம் தொடர்பில் ஆராய்வதற்காக சாகல ரத்நாயகவின் தலைமையில் குழுவொன்று நியமிக்கப்பட்டதாக விளையாட்டுத்துறை அமைச்சர் ரோஷான் ரணசிங்க தெரிவித்தார். இதன்போது குறுக்கிட்டு கருத்துரைத்த நாடாளுமன்ற உறுப்பினர் விமல் வீரவங்ச அமைச்சரவை யோசனை தொடர்பில் ஆராய்வதற்கு அமைச்சரவை உபக்குழு ஒன்றை நியமிக்க முடியுமே தவிர வேறு ஒரு குழுவை நியமிக்க முடியாது என குறிப்பிட்டார். அத்துடன் அமைச்சரவை யோசனை தொடர்பில் விசாரணை செய்வதற்கு எதற்காக சாகல ரத்நாயகவின் தலைமையில் குழு நியமிக்கப்பட்டது எனவும் அவர் கேள்வி எழுப்பினார். இவ்வாறு இடம்பெறுவது அமைச்சரவையை அவமதிக்கும் செயற்பாடு எனவும் நாடாளுமன்ற உறுப்பினர் விமல் வீரவங்ச தெரிவித்தார். இதனைத் தொடர்ந்து கருத்துரைத்த விளையாட்டுத்துறை அமைச்சர் ரோஷான் ரணசிங்க சாகல ரத்நாயக தலைமையில் நியமிக்கப்பட்ட குழு ஒரு முறை மாத்திரம் கூடியதாக தெரிவித்தார். பின்னர் சாகல ரத்நாயகவின் கையெழுத்துடன் விளையாட்டு சட்டத்தில் மேற்கொள்ளப்பட வேண்டிய திருத்தங்கள் அடங்கிய கடிதம் ஒன்று தமக்கு கிடைத்ததாகவும் அவர் குறிப்பிட்டார். எனினும் சாகல ரத்நாயகவின் கடிதத்தில் குறிப்பிடப்பட்டுள்ள வகையில் விளையாட்டு சட்டத்தில் திருத்தங்கள் மேற்கொள்ளப்படுமாயின் ஸ்ரீலங்கா கிரிக்கெட்டில் முன்னர் இடம்பெற்ற மோசடிகளை விடவும் மேலதிகமான மோசடிகள் இடம்பெறும் என விளையாட்டுத்துறை அமைச்சர் ரோஷான் ரணசிங்க தெரிவித்தார். இதன்படி குறித்த யோசனைகளை புறந்தள்ளி தாம் விளையாட்டு சட்டத்தில் திருத்தங்களை மேற்கொள்வதாகவும் அவர் குறிப்பிட்டார்.
இதேவேளை ஸ்ரீலங்கா கிரிக்கெட்டுக்கான இடைக்கால நிர்வாகக் குழுவை ரத்து செய்யுமாறு ஜனாதிபதி தம்மிடம் வலியுறுத்தியதாகவும் விளையாட்டுத்துறை அமைச்சர் ரொசான் ரணசிங்க தெரிவித்துள்ளார். அவ்வாறு இடம்பெறாவிட்டால் விளையாட்டு சட்டத்தை தமக்கு கீழ் கொண்டு வருவதற்கு நடவடிக்கை எடுக்கப்படும் என ஜனாதிபதி குறிப்பிட்டதாகவும் அவர் குறிப்பிட்டார். இதற்கு தம்மை பதவி நீக்கம் செய்துவிட்டு தேவையான தீர்மானங்களை மேற்கொள்ளுமாறு தாம் ஜனாதிபதியிடம் குறிப்பிட்டதாகவும் எந்த காரணத்திற்காகவும் ஸ்ரீலங்கா கிரிக்கெட்டுக்கான இடைக்கால நிர்வாகக் குழு ரத்து செய்யப்பட மாட்டாது எனவும் விளையாட்டுத்துறை அமைச்சர் ரொசான் ரணசிங்க தெரிவித்துள்ளார். ජනාධිපතිතුමායි මට කාර්යාලයටත් කතා කරලා කිව්වේ මේ කමිටුව පත් කරපු එක අයින් කරන්න. එහෙම නැතිනම් ක්‍රීඩා නීතිය එතුමාට අතතර ගන්නවයි. මං කිව්වා ජනාධිපතිතුමා ක්‍රීඩා නීතිය නෙමෙයි ඔබතුමා මාව අස් කළා කැමති තීන්දුවක් ගන්න. நுவரெலியா அஞ்சல் நிலையம் அமைந்துள்ள இடத்தை தாஜ் சமுத்திரா சுற்றுலா விடுதிக்கு வழங்குவதற்கு அரசாங்கம் தீர்மானித்துள்ளதாக அமைச்சரவை பேச்சாளர் அமைச்சர் பந்துல குணவர்த்தன தெரிவித்துள்ளார். ஜனாதிபதி தலைமையில் அண்மையில் இடம்பெற்ற நுவரெலியா மாவட்ட அபிவிருத்தி குழு கூட்டத்திலும் நுவரெலியா அஞ்சல் அலுவலகம் தொடர்பில் கலந்துரையாடப்பட்டதுடன் இன்றைய அமைச்சரவை தீர்மானங்களை அறிவிக்கும் செய்தியாளர் சந்திப்பில் ஊடகவியலாளர் ஒருவர் இந்த விடயம் குறித்து கேள்வி எழுப்பியிருந்தார். இதற்கு பதிலளித்த அமைச்சர் பந்துல குணவர்த்தன நுவரெலியாவில் உள்ள குறித்த அஞ்சல் நிலையம் பராமரிக்க முடியாத நிலையில் உள்ளதாக குறிப்பிட்டார். நாடு தற்போதைய பொருளாதார நிலைமைகளுடன் அபிவிருத்தி செயற்பாடுகளை முன்னெடுப்பதென்பது முடியாத காரியமாகும். இலங்கையின் முன்னணி சுற்றுலா விடுதிகளில் ஒன்றான தாஜ் சமுத்திராவினால் சுற்றுலா விடுதியொன்றை நிர்மாணிப்பதற்காக குறித்த அஞ்சல் நிலைய கட்டடம் கோரப்பட்டுள்ளது. இது தொடர்பில் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க யோசனையொன்றை முன்வைத்துள்ளார் எனவும் விடயத்துக்கு பொறுப்பான அமைச்சர் என்ற வகையில் தாமும் இந்த யோசனையை வரவேற்பதாகவும் அவர் குறிப்பிட்டார். அத்துடன் நுவரெலியா பகுதியில் இத்தகைய சுற்றுலா விடுதியொன்று நிர்மாணிக்கப்படுவதால் அந்த பகுதியில் மக்களுக்கான தொழில் வாய்ப்புகள் உருவாக்குவதுடன் இதனூடாக பலரினது வாழ்வாதாரத்தை மேம்படுத்த முடியும் எனவும் அமைச்சர் பந்துல குணவர்த்தன தெரிவித்தார். உலகின் முதலாவது பிரதமர் வசித்து வந்த வரலாற்று முக்கியத்துவம் வாய்ந்த வீடு தற்போது சுற்றுலா விடுதியாக இயங்கி வருவதாகவும் அவர் சுட்டிக்காட்டினார். இதேவேளை இன்று நள்ளிரவு முதல் நாடளாவிய ரீதியாக அடையாள பணிப்புறக்கணிப்பினை முன்னெடுக்க உள்ளதாக ஒன்றிணைந்த அஞ்சல் தொழிற்சங்க முன்னணி அறிவித்துள்ளது. ஒன்றிணைந்த அஞ்சல் தொழிற்சங்க முன்னணியின் இணை ஏற்பாட்டாளர் சிந்தக்க பண்டார இந்த அறிவிப்பை வெளியிட்டுள்ளார். நுவரெலியா மற்றும் கண்டி அஞ்சல் அலுவலகங்களை விற்பனை செய்வதற்கு எதிர்ப்பு தெரிவிக்கும் வகையில் இந்த அடையாள பணிப்புறக்கணிப்பு முன்னெடுக்கப்படவுள்ளதாக அவர் தெரிவித்துள்ளார். அதேநேரம் இன்று பிற்பகல் 4 மணி முதல் கொழும்பு மத்திய அஞ்சல் பரிமாற்றகத்தில் அடையாள பணிப்புறக்கணிப்பு முன்னெடுக்கப்படுவதாக ஒன்றிணைந்த அஞ்சல் தொழிற்சங்க முன்னணியின் இணை ஏற்பாட்டாளர் சிந்தக்க பண்டார தெரிவித்துள்ளார். இதேவேளை நுவரெலியா அஞ்சல் நிலையம் விற்பனை செய்யப்படுவதற்கு வெளிநாட்டு சுற்றுலா பயணிகள் சிலர் இன்றைய தினம் குறித்த அஞ்சல் நிலையத்துக்கு முன்பாக எதிர்ப்பு வெளியிட்டிருந்தனர். அத்துடன் நுவரெலியா விடுதிகள் சங்கம் மற்றும் சுற்றுலா சேவைகள் சங்கத்தினது உறுப்பினர்களும் ஆர்ப்பாட்டத்தில் கலந்து கொண்டிருந்தனர். கடற்தொழில் நீர்வாழ் உயிரின வளங்கள் திருத்த சட்டம் மூலம் தொடர்பில் வடக்கு மற்றும் கிழக்கு மாகாணங்களில் உள்ள கடற்தொழிலாளர்களுடன் கலந்துரையாடப்படவில்லை என நாடாளுமன்ற உறுப்பினர் செல்வராசா கஜேந்திரன் இன்று நாடாளுமன்றில் குற்றம் சாட்டினார். கடற்தொழில் நீர்வாழ் உயிரின வளங்கள் திருத்த சட்டம் மூலம் தொடர்பில் நாடாளுமன்றில் இன்று கருத்துரைத்த போதே அவர் இந்த குற்றச்சாட்டை முன்வைத்தார். கடற்தொழில் தொடர்பான இந்த சட்டம் மூலம் தொடர்பாக நாங்கள் இங்கே பேசுகின்ற பொழுது இந்த சட்ட திருத்தங்கள் தொடர்பாக வடக்கு மாகாணத்தில் அல்லது வடகிழக்கில் இருக்கக்கூடிய எங்களுடைய மீனவர்களோடு உரிய முறையிலே கலந்துரையாடல்கள் மேற்கொள்ளப்பட்டு ஒரு திறந்த அடிப்படையில் இந்த சட்ட திருத்தங்கள் முன்னெடுக்கப்படவில்லை என்பதை இந்த இடத்திலே நாங்கள் பதிவு செய்து கொள்ள விரும்புகின்றோம். இந்த கடற்தொழில் அமைச்சானது வந்து வடக்கு
கிழக்கிலே எங்களுடைய மீனவர்களுடைய கடத்தொழில் நடவடிக்கைகளை முற்றாக பாதிக்கின்ற விதமாக அண்மை காலமாக செயல்பட்டு வருவது என்பது மிகவும் கவலைக்குரிய ஒன்றாக இருக்கின்றது. அதுவும் அமைச்சர் ஒருவர் தமிழராக இருக்கின்ற போதும் கூட இந்த யுத்தத்தினால் அளிக்கப்பட்ட வடக்கு கிழக்கிலே இந்த கடத்தொழிலை அபிவிருத்தி செய்வதற்கு எந்தவிதமான நடவடிக்கைகளும் எடுக்கப்படவில்லை. அங்கே கடத்தொழில் சங்கங்கள் இருக்கத்தக்கதாக நீங்கள் அந்த கடத்தொழில் சங்கங்களை பலவீனப்படுத்தி உங்களுக்கு விரும்புகின்றவர்களை சங்கத்துக்குள் கொண்டு வந்து என்று பாரம்பரிய கடத்தொழிலை அளிக்கின்ற விதமாக நீங்கள் அங்கே நடவடிக்கைகளை முன்னெடுத்துக் கொண்டிருக்கின்றீர்கள். எனினும் அவரை குறுக்கிட்டு கருத்துரைத்த கடற்றொழில் அமைச்சர் டக்ளஸ் தேவானந்தா வடக்கு கிழக்கில் உள்ள கடற்றொழிலாளர்களுடன் கலந்துரையாடியதாக தெரிவித்தார். தங்களது சுயலாப அரசியலுக்காக இவ்வாறான குற்றச்சாட்டுகளை முன்வைக்க வேண்டாம் என அவர் வலியுறுத்தினார். நீங்கள் வளமை போல ஒரு பொய்யான செய்திகளை தான் இந்த சபைக்கு தெரியப்படுத்துரு. அப்படி என்ன பாதிப்புகள் ஏற்பட்டாத சொல்லுங்களேன். தாங்கள் அங்க கலந்துரையாடப்பட்டது உங்களுக்கு தெரியவில்லை என்று சொன்னா அதுக்கு ஒன்றும் செய்ய முடியாது. கடற்றொழில் ஆளுகளோட இந்த சட்டம் எல்லாம் கலந்துரையாடிப்பட்டுத்தான் நாங்கள் கொண்டு எல்லா இடத்துக்கும் கொண்டு வரோம். கிட்டத்தட்ட சம்பந்தப்பட்டாக்களோட இந்த கலந்துரையாடல் நடத்தப்பட்டது. மக்களை நீங்கள் குழப்பி அதுல குழப்பின ஊட்டையில மீன் பிடிக்கலாம் வீண்கனவு. இதனையடுத்து நாடாளுமன்ற உறுப்பினர் செல்வராசா கஜேந்திரனுக்கும் கடற்றொழில் அமைச்சர் டக்ளஸ் தேவானந்தாவுக்கும் இடையே கருத்து மோதல் ஏற்பட்டது. நீங்கள் அமைச்சர் அவர்களே வந்து எங்களை கதைக்க விடாம குறுக்க குறுக்க காய்ச்சி கொண்டிருக்கிறேன் சொன்னா இங்க வந்து நாங்க கைக்கிற விரியோசனம் இல்ல. நீங்கள் சரியா செய்யறீர்கள் சொல்லிச்சுன்னா மக்கள் உங்களை பின்னால வருவினம். ஏன் நீங்கள் பதட்டப்படுறீர்கள்? என்னதுக்கு நீங்க பதட்டப்படுறீர்கள்? நீங்கள் வந்து எங்களை கதைக்க விடுங்கோவன் அங்க நீங்களும் கூட அடியாளமா சேர்ந்து உங்க இருந்து கத்திக் கொண்டிருந்தால் வந்து நாங்கள் இங்க இருந்து விஷயங்களை கதைக்க முடியாது. அதன் காரணமாக ஆனவுடைய தயவு செய்து அவ்வாறான இதழ்களுக்கு இடம் கொடுக்க வேண்டாம் என்று கேட்டுக்கொள்றேன். இதேவேளை இலங்கைக்கு கிடைத்துள்ள வளங்களின் ஊடாக நாடு வளம் பெறாமைக்கு அரசாங்கமே பொறுப்பேற்க வேண்டும் என நாடாளுமன்ற உறுப்பினர் கோவிந்தன் கருணாகரம் நாடாளுமன்றில் தெரிவித்தார். எமது நாட்டுக்கு கிடைத்துள்ள கடல் வளம் உலகில் எந்த நாட்டுக்கும் கிடையாதது. எமது கடற்பரப்பு கடல்வாழ் உயிரினங்கள் வளர்வதற்கேற்ப தட்ப வெப்ப சூழ்நிலை கொண்டது. எமது கடற்கரையை சுற்றி கடல்வாழ் உயிரினம் வாழ்வதற்கேற்ற கண்ட மேடையும் உள்ளது. கடல் சூழ்ந்த நாடுகள் அனைத்திலுமே இத்தகைய ஒரு பௌதீக சூழல் இருப்பதில்லை. உலகில் எந்த நாட்டுக்கும் கிடைக்காத நன்னீர் வளமும் எமது நாட்டுக்கு கிடைத்திருப்பது எமக்கு கிடைத்த பெரும் பொக்கிசமாகும். இவ்வளங்களை நாம் முறையாக பயன்படுத்துகின்றோமா? வளங்களின் பயன்பாடு மூலம் எமது நாடு வளம் பெறுகின்றதா என்று எம்மை நாமே வினவினால் வருகின்ற விடை பூச்சியமே. இந்த வளம் மாத்திரமல்ல, இதுபோன்ற எல்லா வளமும் நிரம்பிய நாடு எமது நாடு. விவசாயத்துறையை எடுத்துக்கொண்டால் நெல் உற்பத்தியில் தன்னிறைவு கண்ட நாடு. இதற்கு முதல் கால் கோளிட்டவன் குளம் தொட்டு வளம் பிரிக்கிய பராக்கிரம பாகு மன்னன். ஆனால் இன்று அரிசியை இறக்குமதி செய்ய வேண்டிய நிலை எமக்கு. பண்ணை விவசாயம் செய்து விலங்கு வேளாண்மையில் தன்னிறைவு காண வேண்டிய நாம் இன்று விலங்கு உற்பத்தி பொருட்களை இறக்குமதி செய்ய வேண்டிய அவலம். முட்டையை கூட அயல் நாட்டிலிருந்து இறக்குமதி செய்ய வேண்டிய பரிதாபம் எமக்கு. இவை யாவற்றிற்கும் காரணம் என்ன? ஊழலும் மக்கள் நலம் கருதாத அரசுமே இதற்கான பொறுப்பினை ஏற்றுக்கொள்ள வேண்டும்.